லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்ககிட்ட இவ்வளவு ரூடா நடந்துட்டதுக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். எங்களுக்கு வேற வழி தெரியல. எங்களை நீங்க தான் இப்படி நடந்துக்க வைக்கிறீங்க. நீங்க பண்ற பிரச்சனைக்கு உங்க மேலயும் கேஸ போட்டு உள்ள தள்ள முடியும். ஆனா அது மேலும் உங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணணும் தான் நான் அதை செய்யல. உங்க ஒய்ஃப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா லீகலா உங்களை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிங்க. இதுக்கு மேலயும் பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க சார். மேடம், என்ன அந்த ஆளு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டார் மேடம். குற்ற மலையில அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. தர்ணா பண்றார் மேடம். ஐயோ, இவனோட பெரும் பிரச்சனையா இருக்கே. சார், நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் நீங்க கேக்குறத எங்களால செய்ய முடியாது. தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. இப்ப என்ன மேடம் பண்றது? நாம என்ன பண்றது? அடிக்கிற மழையில 5 நிமிஷத்துக்கு மேல அவனால நிக்க முடியாது. போய் எல்லாரும் வேலையை பாருங்க, அவனே போயிடுவான்.
கேட்டையா மேடம்? அவன் போயிட்டு பாருங்க. இத பாக்குறேன் மேடம். மேடம் அவர் அங்கேயே தான் மேடம் நின்றுட்டு இருக்காரு. இவ்வளவு நேரமாவா? ஆமா மேடம், அவர் ஒரு இன்ச்சு கூட நவரல மேடம். நம்ம ஸ்டேஷனுக்கு கமிஷனர் ரவுண்ட்ஸ் வரப்போறதா தகவல் வந்திருக்கு மேடம். இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார் மேடம். நமக்கு தான் மேடம் தேவையில்லாத பிரச்சனை. பெரிய இம்சையா போச்சு இவனோட. போங்க. வாங்க மேடம். சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க, நீங்க வைக்கிற டிமாண்ட் எங்களால செய்ய முடியாது. ஏட்டையா மேடம், என்ன இவன் நம்ம சொல்ற எதையும் கேட்க மாட்டான். இப்ப என்ன பண்றது? என்ன சொன்னாலும் நகர மாட்டான் மேடம். இப்போ இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கும் நாம தான் மேடம் பதில் சொல்லணும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா மீடியாக்காரங்க நம்ம பேரை நாரடிச்சிருவாங்க மேடம். இவனை எப்படி இங்க இருந்து போக வைக்கிறது? யார் சொன்னாலும் கேட்க மாட்டானே மேடம். ஒரே ஒரு வழி இருக்கு மேடம். என்ன சொல்லுங்க. பேசாம இவர் வைஃப வெளியே கூப்பிட்டு வந்து பேச வைப்போம். அந்த பொண்ணு சொன்னா கேப்பாரு மேடம். என்னமோ பண்ணி தொலைங்க. ஓகே மேடம், இந்த போறேன். நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் மேடம். ஜன்னி வந்து உடம்பு மோசம் ஆயிடும், பாத்துக்க. நீயாவது வந்து சொல்லி புரிய வைமா. சொல்றியா? திறந்து நீ வெளியே வந்த, நீ நீ உள்ள போ. சஞ்சய் சொல்றத கேளு. சஞ்சய் எதுவா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம். நீ வீட்டுக்கு போ சஞ்சய். இவ்வளவு நேரம் மழையில நினைச்சா உன் உடம்புக்கு ஒத்துக்காது. எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் எடுத்து போக மாட்டேன். ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. கை எடுத்து கும்பிடுற. மழையில நிக்காத, நீ வீட்டுக்கு போ. யோ வித்யா, நீ அழாத, எனக்கு ஒன்னும் ஆகாத. எனக்கு அவங்க பதில் சொல்லணும். சொல்லாம நான் எடுத்து போக மாட்டேன். மேடம் மேடம், கமிஷனர் வந்துட்டார் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன நடக்குது இங்க? இல்ல சார், அது வேதா மேடம் கேஸ்ல. அது தெரியுது. இங்க நடக்கிற எல்லாமே இப்போ டிவில லைவா போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? சார், இங்க ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே இல்லையே சார். என்ன மேடம் நீங்க? இதான் நீங்க டியூட்டி பாக்குற லட்சணமா? ஏட்டையா மேடம், அவனை புடிங்க. ஓகே மேடம். இனிமேல் அவனை பிடிச்சி என்ன செய்ய போறீங்க? அவன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவா போட்டு கிழிச்சுட்டான். இது பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்குங்க. மினிஸ்டர் கால் பண்ணி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. மிஸ்டர் சஞ்சய்,
என்னாச்சு உங்களுக்கு? என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் வைஃப் மேல போய் கேஸ் போட்டு லாக் அப்ல வச்சிருக்காங்க சார். அதை பார்த்துட்டு என்னால எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? உங்ககிட்ட சாட்சி யாருன்னு கேட்டா அது யாரு உங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. யாருங்க நேர்ல பார்த்த சாட்சி? இல்ல சார், அது வந்து என்கிட்டயே சொல்ல மாட்டீங்களா? இப்ப இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க போறீங்களா இல்ல இன்னும் வளர்க்க போறீங்களா? ஓடிட்டா மேடம். சார், அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் அகிலா தான் சார். அவங்க இந்த பொண்ணு விஷ ஊசி போட போனதை பாத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை நடந்திருக்கு போல சார். இந்த பொண்ண பக்கத்து ரூம்ல லாக் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போயிருக்காங்க சார். இல்ல சார், இவங்க சொல்றது எல்லாமே போய். மிஸ்டர் சஞ்சய், நீங்க சாட்சி யாருன்னு கேட்டீங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணணும்னா கேஸ் கோர்ட்டுக்கு வரும், கோர்ட்ல பாத்துக்கீங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேல பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க சார். வித்யா, நீ கவலைப்படாத, அவங்க போய் சாட்சிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நாளைக்கு கோர்ட்ல இருந்து உன்ன நான் நிரபராதியா வெளியில கூட்டிட்டு வரேன். நீ தைரியமா, இந்த பொண்ண உள்ள அழைச்சிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க நர்ஸ் அகிலா வீடு எது? இந்த வீடு தான். இதானா? தேங்க்ஸ். இருக்கீங்களா? சத்தம் போட்டா உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருப்போம். நர்ஸ், ஏய் உள்ளதான் இருக்கான், அமைதியா சத்தம் போடாத. நர்ஸ், 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 thank you.
நர்ஸ். என்னால சொல்ல முடியாது, செய்யாத தப்புக்கு ஒரு அப்பாவி பொண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க கூடாதுண்ணா. என்ன நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுற, சொல்லுவியா மாட்டியா? சாட்சி சொல்ல வர நர்ஸ நேர்ல பார்க்க போயிருக்கான், அவங்க அங்க இல்லையா? யாரோ உங்களை மறைச்சு வச்சு கேமாடுறாங்கன்னு சொல்றாங்க. வேற யாரா இருக்கும்? எல்லாம் நம்ம அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணவங்களா தான் இருக்கும். அவங்க தப்பிக்கிறதுக்காக வாணிய மாட்டி விட்டு இப்படி ஒரு நர்ஸ் போய் சாட்சி ரெடி பண்ணிருக்காங்களே. நாளைக்கு ஒருவேளை கோர்ட்ல ஏறி அவ சாட்சி சொன்னா கோர்ட் வாணி தான் குற்றவாளியின் தீர்ப்பு சொல்லிட போறாங்க. அப்படிலாம் நடக்காது பெரியம்மா. நம்ம வாணிக்காக ஸ்ட்ராங்கா வாதாடுவோம். பொய்யா ஜோடிக்கிற எந்த கேஸும் நிக்காது. என்ன நடந்தாலும் நாம அவளை காப்பாத்தணும். அம்மா உயிரை காப்பாத்தின அவளுக்கு நாம செய்யற கைமாறு அதுவாதான் இருக்கும். பாத்துக்கலாம். வித்யாவை ஜெயிலுக்கு அனுப்பி உள்ள வச்சு அவ கதையை முடிச்சிடலான்னு பார்த்தா அவளை காப்பாத்துறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்களே. போராட்டம் பண்ணா நாங்க வேடிக்கை பார்ப்போமா என்ன? அதை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வெளியே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தன் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு எப்பவும் நீதிக்கும் நேர்மைக்கும் பக்கத்துல நிக்கிற உன் மருமகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே வேதா. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் நிக்கிற எனக்கு முதல் தடவையா பயம் வந்திருக்கு. நீ என் பக்கத்துல இல்லாம என் தைரியமே குறைஞ்சு போச்சு வேதா. நீ கண் முழிக்காம இங்க எதுவுமே நடக்காது வேதா. சீக்கிரம் 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 எழுந்துவா வேதா. நீ கோர்ட்டு படியேறி ஒரு வார்த்தை பேசினாதான் நம்ம மருமகளை காப்பாத்த முடியும். உன்னை தவிர வேற யாராலையும் அவளை காப்பாத்த முடியாது. வேதா வேதா
வேதா, சீக்கிரம் முடிச்சிரு வேதா.